வணக்கம். முக்கியமா சென்னையில போராடுற அத்தனை இளைஞர்களுக்கு வணக்கம். நீங்க செஞ்சுட்டு இருக்க இந்த முயற்சி, இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய முயற்சி, நல்ல முயற்சி. கண்டிப்பா ஜல்லிக்கட்டு வேணும், அது வெற்றி அடையும். உங்க குரல்கள் அத்தனை பேரோட குரல்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கணும், அது கண்டிப்பா கேட்கும், டெஃபினட்டா கேட்டுருச்சு. ஏன் சொல்றேன்னா, பிரதமர் அவர்கள் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாதான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரும். முறையா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் போயிட்டு இருக்கு, டெஃபினட்டா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். விஷால் பொறுத்த வரைக்கும், விஷால் ஒரு பீட்டா ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு தப்பான ஒரு தகவல் பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கு பீட்டானா முதல்ல ஃபுல் ஃபார்ம்னே என்னன்னு தெரியாது. நான் பீட்டான முதல்ல சேரவே இல்லை, நான் அதுலேருந்து ரிசைனும் பண்ணல. அது முக்கியம் இல்லை. நீங்க செஞ்சுட்டு இருக்கிற அந்த போராட்டம், நீங்க அத்தனை பேர் செய்யற அந்த போராட்டம் வந்து கண்டிப்பா அதுக்கான தீர்வு டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துடும். நான் என்னைக்குமே ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவன் அல்ல. ஜல்லிக்கட்டை நான் ஆதரிக்கிறேன், என்னைக்குமே ஆதரிக்கிறேன். முக்கியமான விஷயம், உங்களோட குரல்கள் கேட்டுருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வரும், ஜல்லிக்கட்டு நடக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீர்த்தி சுரேஷ் பேசுறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து நம்முடைய தமிழ் வீரர்களோட வீர விளையாட்டு இந்த மஞ்சு விரட்டு, இல்லைன்னா ஜல்லிக்கட்டு. வாழடி வாழையாக வர நம்ம தமிழர்களோட பாரம்பரிய மிக்க விளையாட்டு. இதை அழியாம காப்பாற்ற வேண்டியது நம்ம தமிழர்களோட கடமையாகும். இதுக்காக போராடுற எல்லா இளைஞர்களுக்கும் என்னோட ஆதரவை தெரிவிச்சுக்கிறேன். கூடவே போராடுற எல்லா பெண்களுக்கும் என்னோட தனிப்பட்ட ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக நம்ம எல்லாரும் கை கோர்ப்போம், செயல்படுவோம், ஜெயிப்போம். வணக்கம். நம்ம உரிமையை மீட்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அங்கே களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்னோட சிரம் தாழ்ந்திய வணக்கம், நன்றி. முதல்ல இந்த உலகமே தமிழ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க. எல்லோரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கே நடந்திருக்கு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி பார்த்தது இல்லை. தமிழ்னா பிறந்ததுக்கு அவ்வளவு அப்படியே புல்லரிக்க செஞ்சிட்ருக்கீங்க. சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையோட மிக மிக சந்தோஷமான நாள் இது. எனக்கு வந்து இது ஒரு கனவு மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. நோக்கம் தெளிவாக இருந்தால் நம்மளுடைய செயல் திட்டம் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நோக்கம் ஜல்லிக்கட்டு, அது அவ்வளோ தெளிவாக இருக்குது, அதை அடைஞ்சே தீர்வோம். அதே நேரத்தில் அந்த நல்ல நோக்கம் எவ்வளோ நல்ல விஷயங்களை இப்போ நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நேற்று. அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் பீச்சில் இருக்கும்போது நைட்டு லைட் ஆஃப் ஆகும்போது கும்மிருட்டு ஆயிரக்கணக்கான மக்கள், அதில் ஒரு ஆண் கூட ஒரு பெண் மேலே தவறாக கை வைக்கலைன்னு நினைக்கிறத கேட்டு நான் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டப்படான்னு தெரியல. கலக்கிறீங்க எங்களை. என்னை வந்து என்னை மாதிரி ஆட்களை உங்களுடைய செய்கைகள் இன்றைக்கி இந்தியானா ரேப்பு அந்த கண்ட்ரி இது தப்பா ஈவ்டிசிங் எல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம நினச்சோட பார்த்துருப்போமா? மீண்டும் மீண்டும் நன்றி. ஜல்லிக்கட்டை நம்ம பெற்றே தீர்வோம், இது கண்டிப்பாக நடந்தே தீரும். ரொம்ப ரொம்ப சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. அது ரொம்ப நம்ம வெற்றி வந்து நம்ம அருகாமையில் இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய எந்த விதமான உதவி சப்போர்ட் எல்லாமே என்னால் முடிஞ்சதுன்னா என்னால் முதல்ல செய்ய முடிகிறதே நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அது எப்போவுமே உண்டு. எப்போவுமே நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என் படங்கள் மூலமாகவும் வரும், என் செய்கைகள் மூலமாகவும் வரும். முதல்ல வாழ்த்துக்கள். உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருக்கோம். கலக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.